கருப்பு கருத்துக்கு வணக்கம் நீதிக்கு தலைவணங்கு படத்தில் இடம்பெற்ற இந்த பாடல்ல நடித்ததோடு மட்டுமில்லாம இந்த கம்பீர குரலுக்கும் சொந்தக்காரர் எஸ் வரலட்சுமி நடிக்க வந்ததிலிருந்து இறுதி வரை சொந்த குரலில் பாடி நடித்தவர் அதுலையும் இவரோட குரலோடு எவர் குரலையும் ஒப்பிட முடியாத அளவிற்கு கணீர் குரலுக்கு சொந்தக்காரர் குணா படத்துக்காக இசைஞானி இளையராஜாவுடைய இசையில இந்த பாடலை அவர் பாடி நடித்த போது அவருக்கு வயது அறுபத்தி ஆறு நடிக்க வந்த ஆரம்ப காலத்துல கதாநாயகியா வலம் வந்தாலும் நடுத்தர வயதுல அவர் ஏற்று நடித்த குணச்சித்திர வில்லத்தனம் மிகுந்த கதாபாத்திரங்களுக்காக ரசிகர்களால அதிக அறியப்பட்டவர் தமிழ் தெலுங்குன்னு ரெண்டு மொழிகள்லயும் தன்னுடைய பாடல்களாலையும் நடிப்பாலையும் பரவலா அறியப்பட்டவர் எஸ் டி சுப்புலட்சுமி டி ஆர் ராஜகுமாரி எம் எஸ் சுப்புலட்சுமின்னு பல பிரபலங்களை அறிமுகப்படுத்தியவரும் தமிழ் சினிமாவின் முன்னோடியுமான இயக்குனர் கே சுப்பிரமணியம் அறிமுகப்படுத்திய பெருமைக்குரியவர் எஸ் வரலட்சுமி குழந்தை நட்சத்திரமா அறிமுகமாகி பின்னாடி கதாநாயகியானவர் அந்த வகையில தமிழ் சினிமாவின் முதல் தலைமுறை நடிகையர்கள கடைக்குட்டி அப்படின்னே எஸ் வரலட்சுமியை குறிப்பிடலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஆந்திராவில் உள்ள சக்கம்பேட்டை அப்படிங்கிற ஊர்ல பிறந்தவர் வரலட்சுமி ஐந்து வரலட்சுமி தான் கடைக்குட்டி ஐந்து குழந்தைகளுமே வரலட்சுமியுடைய பெரியம்மாவுக்கு குழந்தைகள் வரலட்சுமிய தத்து எடுத்துக்கிட்டாரு வரலட்சுமியுடைய பெரியப்பா ரங்கப்பா நாயுடு அவர் ஒரு சங்கீத விற்பனர் சிறு வயதிலேயே தன்னுடைய வீட்டுல வளர்ந்த வரலட்சுமிக்கு சங்கீத பயிற்சியையும் அவரே அளித்து வந்தார் சிறுமியா இருந்தாலும் குரல் கொஞ்சம் கூட இல்லாம அப்படிங்கறதுக்காக அதிகாலை எழுப்பி விட்டு ஒரு சின்ன நிரப்பி விட்டு அதை மார்போட பயிற்சி பண்ண சொல்வாராம் அந்த மாதிரி பயிற்சி எடுத்ததால குரல் வந்து உலோக அதிர்வுகளோட பழகி போச்சு அவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல கே சுப்பிரமணியம் பாலயோகினி அப்படிங்கிற படத்தை தமிழ்ல எடுத்தாரு இந்த படத்துல நடிச்சவங்கல பெரும்பாலானவங்க குழந்தை நட்சத்திரங்கள் தென்னிந்தியாவில் குழந்தைகளை வைத்து எடுக்கப்பட்ட முதல் சினிமா இதுதான் அதுல அவரால் அறிமுகம் செய்யப்பட்டவர் தான் குழந்தை நட்சத்திரம் பேபி சரோஜா இவர் கே சுப்பிரமணியத்துடைய அண்ணன் விஸ்வநாதனுடைய மகள் புராண கதைகளே அதிகம் எடுக்கப்பட்ட காலத்துல பிராமண சமூகத்துல புறையோடி போயிருந்த பாலிய கால விதவைகளுடைய வாழ்க்கைய வெளிச்சம் போட்டு காட்டிய கதையை படமாக்கினாரு கே சுப்பிரமணியம் இந்த படத்தை அதனுடைய கதை அம்சத்துக்காகவும் குழந்தைகளுடைய நடிப்புக்காகவும் அக்கால இலக்கிய பத்திரிகைகள் வெகுவா பாராட்டினாங்க அமோக வெற்றி பெற்ற பாலயோகினிய தெலுங்குலையும் எடுக்க திட்டமிட்டார் அதுல பேபி சரோஜாவுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய வகையில கே சுப்பிரமணியத்தால தேர்வு செய்யப்பட்டவர் தான் எஸ் வரலட்சுமி தெலுங்குலையும் இந்த படம் மாபெரும் வெற்றி பெற்றது எஸ் வரலட்சுமியினுடைய துருதுரு நடிப்பு மற்றும் இனிமையான குரலால் கவரப்பட்ட இயக்குனர் கே சுப்பிரமணியம் அடுத்த படைப்பான சேவா சதனம் படத்திலையும் வரலட்சுமியை பயன்படுத்திக்கிட்டாரு பாலிய பருவத்தில் திருமணம் செய்விக்கப்படக்கூடிய ஒரு குழந்தை வயது முதிர்ந்த கணவனாலையும் அவனுடைய குடும்பத்தாராலையும் கொடுமைப்படுத்தப்படக்கூடிய கதை அந்த பாலிய விதவியாக எம் எஸ் சுப்புலட்சுமி அறிமுகமானாங்க அவருடைய தங்கையாக எஸ் வரலட்சுமி தமிழில் அறிமுகப்படுத்தப்பட்டார் இந்த படமும் பெரும் வெற்றி பெற்றது அடுத்து வரலட்சுமிக்கு திருப்பு முனையா அமைந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல வெளிவந்த ஆயிரம் தலை வாங்கிய அபூர்வ சிந்தாமணி இளவரசி சிந்தாமணியா நடித்த பி எம் ஜானகனுடைய தோழியாக எஸ் வரலட்சுமி நடிச்சாங்க சேவாசதன படத்துக்கு அப்புறம் அழகிய இளம் பெண்ணாக அவரை அறிமுகப்படுத்திய படம் இது இதுல தன்னுடைய இனிய குரலால ஒரு பாடலும் பாடி அசத்தினாங்க அப்போ வளர்ந்து வந்த நாயகன் டி ஆர் மகாலிங்கம் அவருடைய அழகுக்காக மட்டுமில்லாம அவருடைய கணீர் குரலுக்காகவும் ரசிக்கப்பட்டவர் நடிக்க அழகும் குரல் வளமும் கொண்ட நாயகியை அவர் தேடிக்கிட்டு இருந்தாருல வரலட்சுமியை கண்டதும் அவருடைய அழகையும் குரலையும் ரசிச்சாரு மச்சரேகை மோகன சுந்தரம் சின்னத்துறை வேலைக்காரன் ஆகிய படங்கள்ல டி ஆர் மகாலிங்கத்துடைய ஜோடியாக எஸ் வரலட்சுமி நடிச்சாங்க ரெண்டு பேரும் இணைந்து சில காலம் வாழ்ந்ததாகவும் சொல்லப்பட்டதுண்டு மகாலிங்கம் வரலட்சுமி ஜோடி பற்றி அப்ப பத்திரிகைகள்ல கிசு கிசுகளுக்கும் பஞ்சம் இல்ல அதுக்கப்புறம் பல ஆண்டுகள் கழித்து இருவரும் இணைந்து நடித்தது ராஜராஜ சோழன் தான் தொடர்ந்து தெலுங்குல என் டி ராமாராவ் நாகேஸ்வர ராவ்னு முன்னணி நாயகர்களோட கதாநாயகியா இணைந்து வெற்றி படங்களை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்குல எதிர்பாராதது அப்படிங்கிற தமிழ் படத்துல சிவாஜி கணேசனோடையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல சக்கரவர்த்தி திருமகள் படத்துல எம்ஜிஆர் கூடையும் நடிச்சாங்க வீரபாண்டிய கட்டப்பொம்மன் படத்துல ஜக்கம்மாவா ஒரு மாவீரனுடைய மனைவி என்பதற்குரிய கம்பீரத்தோட நடிச்சாங்க சிவகங்கை சீமையில நடிச்சாங்க ஆதிபராசக்தி அம்மையார் ஆகிய படங்கள்ல தேவியரா நடிச்சாங்க வரலட்சுமி ராஜராஜ சோழன் படத்துல ராஜராஜனுடைய அக்காள் குந்தவை பாத்திரத்தில் நடிச்சாங்க

ஆணவமும் அகங்காரமும் கொண்ட மாமியாரா நடிக்க அவர் விரும்பி அழைக்கப்பட்டார் பணமா பாசமா படத்துல ஜெமினி கணேசனுடைய மாமியாராக வரலட்சுமி நடிக்கிறதுல ஜெமினிக்கு விருப்பம் இல்லையா அதனால சாவித்திரியை கேட்கும்படி இயக்குனர் கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் கிட்ட சொன்னாராம் அதை நம்பி சாவித்திரி கிட்ட சென்ற இயக்குனர் மாமியார் பாத்திரத்துல நடிக்கிறதுக்கு நாரடி கதாநாயகன் வேடத்துல இருந்து ஜெமினியை மாற்றுங்க அப்படின்னு சாவித்திரியுடைய பதிலடி தாங்காம ஓடி வந்ததா பத்திரிகைகள் கேலி செஞ்சது உண்டு எஸ் வரலட்சுமின்னு சொன்னதும் உடனடியா நினைவுக்கு வர்றது அவருடைய குரல் தான் ஏற்படுத்தக்கூடிய வெண்கல குரல் அது அப்படின்னு சொன்னா அது மிக இல்ல கே பி சுந்தராம்பாள் பானுமதி மாதிரியான தனக்கென தனித்தனிமை மிக்க குரல் வளம் கொண்டவர் வரலட்சுமி மெட்டாலிக் வாய்ஸ் என்று பலராலும் பாராட்டப்பட்ட குரல் அழகி இசைஞானி இளையராஜா ஒரு பிரபல வார பத்திரிகையில் வழங்கிய கேள்வி பதில் பகுதியில வரலட்சுமியினுடைய குரல் தனித்தன்மை வாய்ந்த குரல் அப்படின்னு சொல்லியிருக்காரு திரைப்பட தயாரிப்பாளரும் கவிஞர் கண்ணதாசனின் மூத்த சகோதரருமான ஏ எல் சீனிவாசனின் இரண்டாவது மனைவியானார் வரலட்சுமி இந்த தம்பதிகளுக்கு ஒரு மகனும் மகளும் உண்டு வரலட்சுமிக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில இரண்டாயிரத்தி ஒன்பதுல தன்னுடைய எண்பத்தி நான்காவது வயதுல காலமானாங்க கலை மாமணி கலை வித்தகர் கவிஞர் கண்ணதாசன் விருது சிவாஜி கணேசன் நினைவு பரிசுன்னு பல விருதுகளையும் பெற்றவர்

முக்கிய நிகழ்வுகள் சுவாரஸ்யமான தகவல்களை இந்த சேனல் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதோட உங்கள் கருத்துக்களையும் மறக்காமல் பதிவிடுங்க நன்றி